अस्मद् गुरुभ्यो नमः। श्रीमद् पादुहा सहस्रत्तिले அதிகார பரிகிரக பத்ததியிலே ஹே பாதுகியே, நீ தங்கமயமான சிம்மாசனத்திலே மிகவும் ஒளிவீசிக் கொண்டிருக்கும் பளபளப்பான மெத்தையிலே இருந்து கொண்டு அரசாள்கிறாய். அநேகர் உனக்கு சாமரங்களை நாலா பக்கங்களிலிருந்து வீசினார்கள். அதை பார்க்குற போது தங்கமயமான மேரு பர்வதத்திலே இருக்கிறதான அந்த தாழ்வரையிலே கங்கா நதியினாலே நிரப்பப்பட்டதான அந்த குளத்திலே தாமரைப்பூவிலே ஹம்சங்கள் ஒன்றுக்கொன்று சண்டையிடுவதைப் போலே இருந்தது என்றும், இங்கே உட்பொருளாக சாக்ஷாத் ஆச்சாரியர்களை அதிலேயும் ஐசிங்கர் ஆண்டவன் போன்றதான யதிகளை நாம அவளுக்கு சம்பாவனை எடுக்கும்போது கூட ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியன்னு சொல்லித்தானே எடுக்கிறோம். அதனாலே அவர் இந்த பரிவிராஜகர்களான அந்த சந்நியாசிகள் மிக உயர்ந்த ஹம்ச பட்சிகளாகவே நாம் பாவிக்கிறோம். அவர்கள் ஸ்ரீபாஷ்ய வித்வத் சதஸ்களிலே வாத பிரதிவாதங்களை ஒருவருக்கொருவர் செய்து கொண்டு சண்டையிடுவது காண கிடைக்காத கண்கொள்ளா காட்சி அப்படிங்கிறதையும் சாதிச்சு, அதுக்கு மேலே இந்த அதிகார பரிகிரக பத்ததியினுடைய ஒன்பதாவது ஸ்லோகத்திலே மான்யே ரக்ஷத்வஹ பதே மணி பாதுகேத்வாம் விண்யஸ்ய விக்ரஹவதீம் இவராஜ்யலக்ஷ்மீம் ஆலோலமக்ஷவலயி பரதோ ஜடாவான் ஆலம்ப்ய சாமரமனன்யமனாஸ்ய சேவேன். ஒரு அதி அற்புதமான ஸ்லோகத்தை பெண்ணி அருள்கிறார். ஹே மணி பாதுகே, வாராய் கல்லிழித்த பாதுகையே, அக்ஷவலை ஜபமாலையை தன் கையிலே கொண்டிருப்பவரும் ஜட்டாவானு ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்களைப் போலே தானும் ஜட்டாவுரி தரித்தவருமான பரதா அந்த பரதாழ்வான் மான்யே பூஜிக்க தகுந்ததான ரகுவஹ ஸ்ரீ ராமபிரானுடைய பதே அந்த இடத்திலே அந்த ஸ்தானத்திலே விக்கிரகவதி ஒரு ஆகாரமுள்ளதான சரீரம் உள்ளதாயிருக்கின்றதான ராஜ்யலக்ஷ்மிமிவ ஒரு அரசாளும் ராணியைப் போலே எழுந்தருளியிருக்கிற துவாம் உன்னை விண்யஸ்ய எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு ஆலோலம் இங்கேயும் அங்கேயும் ஆடிக்கொண்டிருக்கிற அசைந்து கொண்டிருக்கிற சாமரம் அந்த சாமரத்தை ஆலம்பிய கைகளிலே பிடித்து கொண்டு அனன்யமனாக அந்த பாதுகையினுடைய கைங்கரியத்தை தவிர வேறு எதிலுமே மனதை செலுத்தாதவனான அந்த பரதாழ்வான் உன்னை சிஷேவே நன்கு சேவித்தார். அதாவது அந்த சாமரத்தை வீசினார். ஹே பாதுகையே, உன்னை பரதாழ்வான் ஸ்ரீ ராமனிடமிருந்து
எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து எந்த சிம்மாசனத்திலே ராமன் அமர்வாரோ அந்த அயோத்தியா ராஜ்யத்தினுடைய சிம்மாசனத்திலே உன்னை எழுந்தருள பண்ணினார். எப்படி ஒரு ராஜ்ய லக்ஷ்மியானவள் நாட்டை ஆளும் அரசியானவள் சரீரத்தோடு இருப்பாளோ அதே மாதிரி உன்னையும் அவர் மனசாலே உருவகித்தார். அப்போ அவர் தலையிலே ஜடாமுடி, ஒரு கையிலே ஜபமாலை தரிச்சுண்டு, இன்னொரு கையினாலே சாமரத்தை வீசிண்டு, உன்னுடைய தியானத்தை தவிர வேறு எதுவும் தன் மனதிலே இல்லாதபடி அந்த சாமரத்தை வீசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத அவர் அதி அற்புதமாக சாதிக்கிறார். பரதன் திருவாராதனம் பண்ணுறார், அலங்கார ஆசனம் வருது. அதில் இந்த பாதுகைக்கு அலங்காரம் பண்ணிட்டு இந்த பாதுகா தேவியை சாக்ஷாத் நாட்டையாளும் ராணியாகவே கற்பனை பண்ணி கொண்டு உன்னை, ஹே பாதுகையே உன்னை தன்னுடைய ஆராத்திய மூர்த்தியாகவே பரதன் கொள்கிறார். அவர் அந்த பரதாழ்வான் தாமரை மாலையை அணிந்து ஜடாமுடி கொண்டவனாக ஆராதனம் பண்ணுறான். அலங்காராசனத்தில் சோடசோபச்சாரம்னு சொல்கிறாளே அந்த 16 உபச்சாரங்களையும் பண்ணுறான். சாமரம் வீசுவதும் சோடசோபச்சாரத்தில் ஒரு உபச்சாரம் தானே, அத்தையும் பண்ணுறான். அப்படி பண்ணும்போது வேறு எதுலேயுமே மனசை செலுத்தாமல் அவனுடைய சிந்தையானது குலையாமல் ஒரு ஏகாகிர சிந்தையோட அவன் உனக்கு கைங்கரியமாக சாமரத்தை வீசுகிறான். இதில் என்ன சுவாரஸ்யம்னா, பரதன் மிக அதீத ராம பக்தன். அந்த ராமனை ஆராதிப்பதாகவே நினைத்து கொண்டு இந்த பாதுகையை ஆராதிக்கிறார். ஏன்னா ராமனுடைய பாதுகைகளிலே இது நாள் வரைக்கும் சம்பந்தப்பட்டிருந்தது இந்த பாதுகை. அதனால் அதை பாதுகையாகவே தன் மனதளவிலே நினைத்து கொண்டு ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுவதாகவே நினைத்து அந்த பாதுகைகளுக்கு கைங்கரியம் பண்ணுறான். தம்பி கேட்டு அப்பவும் பிரார்த்தித்த பிற்பாடும் கூட நாட்டுக்கு திரும்பாத ராமன் திருவடிகளிலே இனி எனக்கு என்ன வேலைன்னு நினைக்காமல் ராமனாகவே அந்த பாதுகைகளை பாவித்து அந்த பாதுகைகளை சிம்மாசனத்திலே வைத்து அதற்கு சோடசோபச்சாரங்களை பண்ணி கொண்டிருக்கிறான் பரதாழ்வான். இப்படிப்பட்ட உபசாரமானது பரதாழ்வானாலே பாதுகைக்கு செய்யப்படுகிறது என்பதை இந்த ஸ்லோகத்தில் அத்தி அற்புதமாக நம் சுவாமி தேசிகன் சாதித்தருளியிருக்கிறார்கள் சென்று இந்த சுருக்கமான உபன்யாசத்தை அடியேன் தலை கட்டுகிறேன். கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.